இடையில மேலகான ஒரு படம் பண்ணேன், அது பண்ணி 10 வருஷம் ஆச்சு. பெரிய ஒரு சிறு திருத்தம். நடுவில் டைலாக் ரைட்டர் அந்த அஜித் சாருடைய ஆழ்வார் படம் டைலாக் எழுதினது. அவங்க போலந்துக்கிட்டு மற்றவங்க திட்டிக்கிட்டு அப்படி வந்து வார வாரம் ஒரு சந்திப்பில் தான் நானும் வசந்த பாலன். அப்போ கேட்கும் போது, பிரதர் அப்பா எடுத்துக்காதீங்க, நான் இனிமே வந்து ஃபேமிலி ஓரியன்டட் பிலிம் பண்ணுறதில்லை, கொஞ்சம் ஆக்ஷனாக போகலான்ட்ருக்கேன். இன்னொன்று, எனக்கு வந்து எஜே சூர்யா சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் படம் பண்ண போகிறேன் டாட்டான்னு சொல்லிட்டேன். அவனுடைய பழக்கத்துக்கு, அவனுடைய கல்ச்சருக்கு, அவன் பழகின ஒளியை அவன் பயன்படுத்தான். ஆனந்தவீட நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ வில்லன்களை நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து என்ன ஒரு காலகட்டம், நசிபி, வில்லன்கள்லாம் வந்து காமெடி நடிகர்களாக அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு நம்ம வந்து உதாரணமாக சொல்லலாம், ஆனந்தராஜ் சார் சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சவுண்டு பார்ட்டியாக ஒரு வில்லன் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ரவி மரியா சார், அவருடைய பின்புலம் எப்படின்னு பார்த்தா, எழுத்துப்பணிக்காக வந்தவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலலாம் உறுப்பினராக இருந்தவர், ரொம்ப தீவிர இலக்கியவாதியாக இருந்தவர், சமூக சிந்தனையாளராக இருந்தவர், அப்படியே வந்து சினிமா துறைக்கு வர்றாரு, இயக்கத்துக்காக வர்றாரு, வந்து வெவ்வேறு பணிகள்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து காமெடி நடிகராக அறியப்படுறாரு. சார், இப்படி வந்து ஒரு நீண்ட ஒரு பயணம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு குறைந்த காலகட்டங்களிலே, அடுத்த வருஷத்தோடு உங்களுக்கு வந்து 20 வருடம் நீங்கள், அதாவது இயக்கம்னு போர்டு பார்த்து 20 வருடம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க திரும்பி பார்க்கையில் இந்த பயணத்தை? முதல்ல ஆனந்தவிடன் மூலமாக நேரில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக சிபி சார், சரண் சார் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஆத்மாவில் இருக்கிற ஒரு விஷயம். கவிதை எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சது ஆனந்தவிடன் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அந்த நிறுவனம் சார்ந்த ஒரு இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் நான் பேசுகிறேங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஐம் வெரி லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைக்கிறேன், குடுப்பினையான ஆள் நினைக்கிறேன். நாங்களும் அப்படி தான் சார் ஃபீல் பண்ணுவோம். ஃபீலிங் இஸ் மியூச்சுவல், ஃபீலிங் இஸ் மியூச்சுவல். சரண் சார் சொன்னார் 20 வருஷம் ஆச்சு டைரக்ஷன் போட பார்த்து. நான் ஆசையாக சேவ் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. இடையில மேலகான ஒரு படம் பண்ணேன், அது பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஓகே, ஒரு சிறு திருத்தம். நடுவில் டைலாக் ரைட்டர் அந்த அஜித் சாருடைய ஆழ்வார் படம் டைலாக் எழுதினது. அப்புறம் சுந்தர்சி நதியா சார், சுந்தர்சி சார் நதியா மேடம் நடிச்ச சண்டை படத்துக்கு டைலாக் ரைட்டர் நான் தான். அப்படி நம்முடைய என்ன சொல்றது, எழுத்தா போயிட்டு இருக்கோம். அந்த எஜே சூர்யா சார் கூட அந்த என்னதான் நடித்தாலும் அவர் படம் பண்றவங்க நான் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி இன்னும் அந்த எழுத்தையும் அந்த இலக்கியத்தையும் நான் விடவே இல்லை. அது இன்னும் கண்டிப்பா போயிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே சார், உங்களை வந்து நினைக்கிறப்பவே, ரவிமரியா சார் நினைக்கிறப்பவே உங்களுடைய கிருதா தான் வந்து வரும், ஒரு நீளமான கிருதா. டெரர் பார்ட்டியா கொஞ்சம் பயப்படுறாங்க. எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது பழகிருச்சு லாபகமா. இப்ப நான் செல்ஃப் சேவிங் தான், நான் கடையில் போய் உட்காந்து ட்ரிம்மன்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பழகிருச்சு. அதாவது எனக்கு வசந்த பாலன் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து வெயில் படத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த கிருதாவை எனக்கு இவ்வளோ பெருசாக வச்சு விட்டு மியூசிய பண்ணார். அந்த கிரெடிட் ஃபுல்லாக வந்து வசந்தபாலன் சார் தான் சார். அது என்ன ஆச்சுன்னா, அதிலே அந்த அதில் பார்த்தா தான் ஒரு ரக்கர் லுக் வரும்னு சொல்லி, அடுத்து நடித்த பழனி, சண்டை, மாயாண்டி குடும்பத்தார், இதெல்லாம் தொடர்ந்து அது வரவும் என்னாலேயே அது எடுக்க முடியல. அது எடுத்தால் எனக்கு ஏதோ வந்து ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, ஒரு நாள் இழந்து போனோம்னா எங்கே சார் அந்த லுக்கு காணுமே சார் அப்படின்னு டேரக்டர்ஸ்லாம் மறுபடியும் கேட்டு ஒரு நாளால் வந்துரும்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வளர்த்துட்டு. இப்படி இந்த ரவி மரியான்னு சொன்ன, எனக்கு வந்து மரியாங்கிறது என்னுடைய ஒய்ஃபு, நான் விளங்குற வேளாங்கண்ணி மாதா, எல்லாம் சேர்த்தான் நான் ரவி மரியான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ரவி மரியான்னு சொல்கிறதுக்கு இன்ன வரைக்கும் பப்ளிக் வந்து ஸ்பீடாக வராது பேச்சில், ரொம்ப நெருங்கி பழகணுங்க ரவி மரியான்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கில் சா தலைவா இல்ல தலைவா ப்ரோ அப்படிமானது ரவி மரியான்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அந்த ரவியும் மரியாதையும் சேர்த்து ஒரு பேரும் உலகத்தில் கிடையாது, அதனால ஃப்ளோவாக வர மாட்டேன். அப்போ கூட சில பேர் கிருதா ரவின்னு வச்சுக்கேன் நானுங்க. நல்ல பேரா இருக்கே சார் கிருதா ரவி. கிருதா ரவி ரொம்ப லோக்கலாக இருக்கா அப்படின்ட்டு. இதுதான் கிருதாவுடைய வரலாறு. இன்னைக்கு கூட நான் இவ்வளோ பெருசாக வச்சுருந்தேன் முந்தனால, வேற ஒரு பர்ஸ்க்காக கம்மி பண்ணி பார்ப்பேன்னு பண்ணேன். இப்போ இந்த கேள்வி கேட்கும் போது புரிதா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு ஃபீலிங். இதுவே தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, முடிய வேண்டிட்டேன் வேற ஒன்றும் இல்லை. சரி சார், நீங்கள் பேசையில் சொன்னீங்க வசந்த பாலன் அவரோட வந்து அறிமுகம் அப்படின்னு சொல்லி, விருதுநகரில் எப்படி வந்து உங்களுக்கு, நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க கூட பழகையில் சினிமா ஆர்வம் அப்போலாம் இருந்ததா? ஆமாம், நாங்கள் விழி அப்படின்னு ஒரு நாங்களே கதை எழுதி ஒரு அமைப்பு, இலக்கிய அமைப்பு ஏற்படுத்தி நந்தவனத்தில் உட்காந்து அவங்கவும் எழுதின கதையாக அவங்க போலந்துக்கிட்டு மற்றவங்க திட்டிக்கிட்டு அப்படி வந்து வார வாரம் ஒரு சந்திப்பில் தான் நானும் வசந்த பாலன், அப்புறம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற எம்ஜி முருகன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இலக்கிய அமைப்பு ஆரம்பித்து வார வாரம் கதை எழுதுறது எங்கள் வேலை.
அப்படிதான் எனக்கும் வசந்த பாலனுக்கு விருது நட்பு ஏற்பட்டுச்சு. ஒரே காலேஜ்னா கூட அவர் வந்து பிஎஸ்சி பாட்னி, நான் வந்து பிகாம். டிபார்ட்மெண்ட் வேறங்கிறதுனால பெருசா பழகிக்க மாட்டோம். இந்த இலக்கியமேல சேர்த்து வந்துச்சு. அப்படியே சினிமாவுக்கு போகிற பிளான் இருக்கும் போது வசந்த பாலன் முண்டி வந்துட்டாரு. எனக்கு குடும்பத்தில் சில பெரிய பொறுப்புகள் இருந்ததுனாலையும், ஒரு வீட்டில் எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் நீ வந்து பிஜி முடிச்சுட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு வசந்த பாலன் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ அப்படி தான் எனக்கும் வசந்த பாலன் நட்பு. டைரக்டராக போயிட்டு இருக்கும்போது நடிகரானதுக்கான ஒரே விஷயம் என்னென்னா, வசந்த பாலன் என்னுடைய திறமையை காலேஜில் பார்த்துருக்காரு. நான் எப்படி மோனாக் பண்ணுவேன், எப்படி நடிப்பேன் நிறைய பார்த்ததுனால தான் என்னை அவர் வந்து வில்ல நடிகராக கன்சியூவ் பண்ணியிருக்கேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதுதான் வசந்த பாலன் எனக்குமான அந்த பயணம். இலக்கியத்து மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்போ சார் வந்துச்சு? அது வந்து என்ன விருதுநகர் ஏரியாவில் இருக்கு. நான் இப்போ சொன்னேன், ஆனந்தவிடன் வந்து நாங்கள் ஆனந்தவிடனை வந்து பைசா கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில் எங்கள் ஊர் லைப்ரரியில் தான் போய் படிப்போம் அது. ஓகே ஓகே சார். அந்த அதில் வந்து நிறைய பேர் துணுக்கு அந்த காமெடி இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வர சின்ன சின்ன கவிதையெல்லாம் கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தோன்றும். அப்போது எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதி ஆனந்தவிடனை போட்டு ஆனந்தவிடனை வராது. ஆனா நான் விருதுநகர் சார்ந்த மதுரை பத்திரிகைலாம் வரும். புரியுது, அவங்க தீ கதிர், மதுரை மணி இந்த மாதிரி தினப்பத்திரிகைகள்ல கவிதை வர ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே தினமலர்ல கதை எழுதும் போது எனக்கு ஒரு மகன் இருந்தான் அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு. ஆறுதல் பரிசுலாம் வந்துச்சு. அப்படியேதான் இலக்கிய பயணம் ஆரம்பிச்சு. நம்மளையும் சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரெகுலரான ஒரு எல்லாத்துக்கும் தோன்ற ஆசை அப்படியே வந்தாச்சு. சரி சார், இந்த முதல் பட அனுபவம் அது வந்து நீங்க நீ நான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்காக கமிட் பண்ணீங்க, ஆனால் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அவரே வந்து அடுத்த பட வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாரா? அதில் ஒரு சின்ன திருத்தம், நீ நான் காதல் தான் வந்து ஆசியாசியான பேர் மாற்றம் செய்யப்பட்ட படம். ஓ அப்படியா. ஆக்சுவலாக நீ நான் காதலில் வந்து பிரசாந்த் சார் நடிக்க வேண்டியது. அவர் அவங்க அப்பா வந்து கதை கேட்டு நான் நல்லா இருக்கு கதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் நீ நான் காதல் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வின்னர் ஷூட்டிங் அடிபட்டு பிரசாந்த் சார் வந்து ஒரு 1 மந்த் பெட் ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கதை கேட்கணும்னு கேட்டார். அப்போ கேட்கும் போது, பிரதர் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இன்னுமே வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ஆக்ஷனாக போகலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஹரிசார் டைரக்ஷனில் தமிழ்னு ஒரு படம் நடிக்கிறேன், இந்த படம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அதனால் நான் வந்து ஆக்ஷன் தான் போக போகிறேன், எனக்கு ஃபேமிலி ஓரியன்ட் பிடிக்கல, இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன், நான் நிறைய ஜோடி நிறையா பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ நம்ம அவரை ஒன்றும் கம்பல் பண்ண முடியாது, அவர் ஜென்யூனாக சொல்கிறார் ஆன்சர். அப்போ சவுதி சார்ட்ட போய் சொல்லும் போது, யார் வேறு யாரும் இருந்து தேடியா அப்படின்னாரு. அப்போ என்னோடய ஆஃபீஸ்க்கு எனக்கு டிஸ்கஷன் கொடுத்த ஆஃபீஸ் கீழே வந்து நம்ம ஜீவா சார்ல, அவர் பேர் அமர், அவர் வந்து கம்ப்யூட்டர் ஏதாவது டிசைன் பண்ணிகிட்டே இருப்பார், ஃபாரின் போகிற ஐடியாவில் இருந்தார். அப்போ அவர் யார் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டை பிரதர் யார் அப்படின்னு கேட்டேன். சார் சவுதி சவுதி சார் பையன் சார், சவுதி சார் பையன் சார் நிறைய எனக்கு புரியல, ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு. சவுதி சார் பையன் சார் அப்படின்னு அப்படியா அப்படியே பார்த்தேன். ரைட்டு அப்படி சொல்ல வேண்டிய நேரம் சவுதி சார்ட்ட போனேன். சார் ஹீரோ கிடைச்சா சார், யார் யா எவ்வளோ சம்பளம் கேட்குறான் அப்படின்னா, சம்பளம் நீங்களா பார்த்து கொடுக்குறேன் சார். அப்படி யாரையா இருக்காங்க, உங்க பையன்தான் சார், பையன்தான் சார் அப்படின்னு. ஓ ஏன் வேண்டாத வேலை அப்படின்னா, அவருக்கு அந்த ஐடியா இல்லை பையன் எதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதான் போறோம். அது நிறைய தகவல்லாம் தேவைச்சா போறோம். அவரு வந்து ப்ரொடியூசரா பேசுறாருன்ட்டு, அவர் அப்பாவா பேச மாட்டார்ல, எதுக்கேயா அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு கதையை ஓகே பண்ண ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி ஜீவ அந்த பையனை வந்து ஹீரோ நடிக்க போனேன்னு. ஏங்க லைஃப் கிடைச்சா மறுபடியும் அந்த லைஃப் அந்த டைத்துல லைஃப் இழக்குறீங்க, எத்தனையோ பெரிய ஹீரோ அங்கே போய் கதை சொல்லுவாங்க, சூப்பர் ஒன்று யாரும் வருவாங்க, நீங்கள் இந்த புது பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணி லைஃபை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அப்படி இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கண்டிப்பாக சவுதி சார்ட்ட போய் சொல்ல மாட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நேராக உண்மையை போய் உடைச்சிட்டேன். சார் அவர் தான் ஹீரோ, ஆனால் வந்து எனக்கு கதை ஓகே பண்ணுறாரு இல்லையா, உங்களை வந்து என்னை வந்து நிப்பாட்டினார்ல உங்களுக்கு முன்னாடி, அவருக்கு இது பிடிக்கல, அதனால வந்து நீங்கள் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் வேணாம்னு சொல்லுவார் சார் சொல்லி வந்துட்டேன். சொன்னோடனே படி இறங்கி வந்துட்டு இருந்தார், இவர் இங்கே ஆப்போசிட் பாட்டி வந்துட்டு இருந்தார். அதனால் யோ டேரக்டர் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறாரு என்னன்னு கேளியா அப்படின்னு போயிட்டார். டேரக்டர் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறார் என்னன்னு கேளியான்னு வேணா அவர் என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான். இப்படிதான் ஒரு நாயகன் உருவாகிறார், அவர் தான் ஜீவா. அந்த படம் பேர் தான் ஆசை ஆசை. அந்த படம் வந்து தவறி போக கூடாதுங்கிறதுக்காக வந்து ஜீவா நீங்க செட் பண்ணீங்களா சார்? இல்ல வந்து இல்ல, அந்த கதைக்கு ஆப்டர் தான் இருந்தாரு. இன்னொன்னு, எனக்கு வந்து எஜே சூர்யா சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் படம் பண்ண போறேன் டாட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சார் லேட் ஆகுதுன்னு மறுபடியும் போறதுக்கு வெரிய ஹெசிடேஷன், இது எப்படியா இந்த படத்தை பண்ணிடணும், சூப்பர் உள்ள பொறுத்த வரைக்கும் உட்காந்து எந்திரிச்சோம்னு மறுபடியும் சென்னை நடக்காது, இதெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்கு. இதை நடத்தியே காட்டணும் அப்படின்னு ஒரு இது. அந்த டயத்தில் வந்து உண்மையிலேயே அந்த கதைக்கு வந்து பிரசாந்த் பிரசாந்த் சார் இருக்கார்ல, அவருக்கு கூட தான் நினைக்கவும் இருக்கார், அவர் யார் ஜீவா சார், அதனால தான் நான் யூஸ் பண்ணேன்.
ஓகே சார், ஆசை ஆசையாக பண்ணிட்டீங்க, ஆசை ஆசையாக உங்களுடைய இயக்குனர் கனவும் நிறைவேறிடுச்சு. ஆமாம், ஆனால் ஒரு பெரிய கேப், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிளகாக்கும் அதுக்கும் ஒரு பெரிய கேப் இருந்து. அது என்ன சார், ஆசை ஆசை படம் சுபம் தியேட்டரில் 105வது அன்னை நாள் ஓடுது, 105வது நாள் ஓடுது. எல்லாரும் சொன்னாங்க வந்து சௌத்ரி சார் வந்து பையனுக்காக ஓட்ட வைக்கிறாங்க படத்தை அப்படின்னு சொன்னாங்க. 50 நாள் வரைக்கும் தான் ஒழுங்காக ஓடுச்சு, அதுக்கப்புறம் இழுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தெரியும், நான் 105வது நாள் சுகம் தேட்டருக்கு போகிறேன், அந்த கெப்பாசிட்டி வந்து 390 சீட்டு, 105வது நாள் காலில் ஷோ, 390 கெப்பாசிட்டி இருக்குது, 89 சீட்டு உட்காந்துருக்காங்க உள்ள ஆள். இது நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி மாதிரி எனக்கு சோசியல் மீடியா இல்லாதனால அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் எனக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எனக்கு அந்த பெரிய இடர்பாடுகள் ஆகி போச்சு, தடைகள் வந்துச்சு. சவுதி சார் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படி படம் பெருசாக போகல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தோட வெற்றி அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த படம் டிவியில் வந்து எத்தனை தடவை ஒளிபரப்பணும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ தூரம் ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்ச படமாக அது மாறுனுச்சு. இதுதான் உண்மை. நம்முடைய நேரம் அன்றைக்கி சோசியல் மீடியாவில் எனக்கு இல்லை, பத்திரிகை மட்டுமே சார்ந்திருந்தோம். பத்திரிகை எத்தனை தடவை எழுதுவாங்க நல்ல படம் தான் சொல்லி இல்லையா. சரி, கடவுள் வந்து நம்மளை நடிகராக முடிவு பண்ணிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி சார், இந்த வெயில் வாய்ப்பு, வெயில் வாய்ப்பு அதை சொல்லுங்க. வெயில் வாய்ப்பு ஆக்சுவலாக வந்து தலைவா இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சாச்சு, வில்லன் மட்டும் தான் கிடைக்கல. ஹீரோ யாருங்க அண்ணன், அவர் வந்து பசுவை சார் ஹீரோ பண்ணுறாரு, பரத் வந்து இன்னொரு ஹீரோ பண்ணுறாரு, தலைவா அந்த வில்லன் தான் கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு கிடச்சிடுவாங்க. எங்கே இருக்க போகிறாங்க, ஹீரோவே கிடைச்சாது வில்லன் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திரும்பி வசதம் 12 ஒரு ஃபோன், தலைவா வில்லன் கிடைச்சா தெரியுமா, அப்படியா எங்கே இருக்கான், அவன் இப்படி தான் பேசுவேன், எங்கே இருக்கான், ரூமில் தான் இருக்கான், சீக்கிரம் வந்து பாருங்க சார் சார்னு போகிற ரூமுக்கு. டீனர் தான் ஆஃபீஸ், என்ன டீனர் ஆஃபீஸ் போய் பார்க்குறோம். எங்கே தெரியுமா, அந்த ரூமில் இருக்கான் தலைவா, சும்மா ரூம் சும்மா தான் இருக்கு ரூமு, எங்கே போனோம் அந்த ரூமில் போய் பாருங்க, அதுவும் எங்கே இருக்கேன், எங்கள் எங்கே இருக்காங்க, நீங்கள் தான் வில்லன். கூட செம கோவம் சார், ஹலோ நீங்கள் மட்டும் சங்கர் சார் பிடிச்சி நான் படம் பண்ணி பெரிய டயர்ட் ஆகிருவீங்க, நான் நடிச்சு நக்கிட்டு போகணுமா, இப்படியெல்லாம் பேசி ஏங்க என்னங்க இவர் இப்படி பேசுறாரு, ஆஃபீஸுக்கு வந்து பாருங்கள் எத்தனை பேர் ஃபோட்டோ கொடுத்துட்டு போகிறானு, டேய் சொல்லுங்களா பசங்களா அப்படின்னா, தலைவா நம்ம நடிக்கவில்லை டைரக்ஷன் தான் வந்தோம், சத்தியமாக நடிக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் பேச முடியும் எனக்கு இல்லை சார். ஆசை படம் வந்து சரியாக நமக்கு வந்து இல்லை, பெரிய லைஃப் கிடைக்கல, அடுத்த படம் பின்னி எடுத்தணும்னு வெறியோடு சுற்றிட்டு இருக்கானு போய் நடிக்கணும்னா எப்படி நடிக்க முடியும். இன்னொன்று இந்த இது இது எவ்வளோ பெரிய விசுவரு வாழ்க்கையை கொடுக்க போகுதுங்கிற நாலேஜ் சுத்தமே கிடையாது சார் எனக்கு, ஏன்னா அதை நோக்கி வரல இல்லை. இப்போ நாசர் சார் நடிக்க ட்ரை பண்ணி வந்தார், பிரகாஷ் ராஜ் சார் நடிக்க ட்ரை பண்ணி வந்தாங்க, ஆனந்தராஜ் சார் நடிக்க ட்ரை பண்ணி வந்தார், மேடம் அதுக்கு வரலையே, அதனால் அது அது வேணான்ட்டேன். அப்போ எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்புறம், ஹலோ 10 நாள் தான் ஷூட்டிங்கு, 10 நாள் நடிச்சு எங்கேனாலும் போங்க, டேஷன் பண்ண முடியும், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஸோ இப்போ என்ன செய்யணும், நான் சொல்கிற வரையும் முடிவெடக்கூடாது, சரிண்ணா போயிட்டோம், சரி முடிதானே வழக்கு சொன்ன பார்த்து கொஞ்சம் போயாச்சு. திடீர்னு தலைவர் அது மாதிரி ஒரு சாங்கு காதல் நெருப்பின் நடன்னு ஒரு பாட்டு எடுக்கிறேன் விருதுநகரில், நம்ம பூமி தான், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கண்ணா. ஒரு 3 நாள் போனேன், அதான் மீசை நிலையதே வளர்ந்தது, கிருதா இப்படிலாம் வளர்ந்துருச்சு இல்லையா, லோக்கல் உள்ளவங்களாம் என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, ஏன் அப்படி அழகிற, ஏன் இப்படி திரிகிறேன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு ஒரு சுருணாகி போச்சு, என்னடா வரவனா கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு, சாங்கு முடிஞ்சதே தலைவர் நான் கிளம்புவேன், சாங்கு முடிஞ்ச தலைவர் டாக்கி தான் இருக்குது பிரச்சனை, நீங்கள் போங்க அப்படின்ட்டு மெட்ராஸுக்கு போன ரேசரை கையில் வச்சுக்கிட்டேன். அவருக்கு ஃபோனு வசம் பண்ணுங்க, தலைவா ரவிமுறையை பேசுகிறேன், சொல்லுங்கள் தலைவா, தலைவா ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, ப்ளீஸ் 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 டோன்ட் மிஸ்டேக் மீ, கையில் ரேசரில் இருக்க சேவிங் பண்ண போகிறேன், என்னால் அடிக்க முடியாது. கத்துறாரு மதி கேமராமேன் கொடுக்குறாரு, நம்ம ஃப்ரெண்டு வர்றதா என்ன கொடுக்குறாரு, மதி வந்து ரவி நாங்கள் அந்த கேட்டர் போசன் கேட்டால் பார்த்தாச்சு ரவி, ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, ஒரு 10 நாள் தான் நான் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றார். சரி அப்புறம் பேச வச்சுட்டு எங்கள் ஒய்ஃப் கண்ணாமல் திட்டாங்க, ஏங்க டென்ஷன் பண்ணாதீங்க, அவங்க சொல்லிட்டீங்க நீங்கள் தாடியெலாம் வளர்த்துட்டீங்களே, நடிச்சிட்டு வந்து அது வர பண்ணிங்க அப்படின்னு, இவ்வளோ டென்ஷன் பண்ணி தான் நான் அதை வந்து நடித்தேன். அதான் சவுண்டாக வேறு டார்ச்சர் பண்ணிடுவீங்க சார், சவுண்ட் என்ன அது வந்து அந்த அந்த கேரக்டரான விஷயம் சார், அது நம்ம விருதுநகர் பூமியில் அந்த அந்த கேரக்டரை பண்ணும்போது எவ்வளோ தூரம் தொடைய தட்டி பேசுவானுங்க, எவ்வளோ கர்ச்சிச்சு பேசுவாங்க, நம்ம மண்ணில் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த கேரக்டரை வந்து சவுண்டாக தான் பேச வேண்டிய சூழ்நிலை. நம்ம செட்டிலாக நடிக்கணும்னு நினைக்கிற ஆள் தான், ஆனால் அந்த கேரக்டர் செட்டிலாக பண்ணோம்னா செட் ஆகாது, போஸ் போஸுங்க கேரக்டர் அப்படி பண்ணது அப்படியே சவுண்ட் பாட்டி ஆரம்பிச்சிச்சு. அதனால எல்லா படத்துலேயுமே அதே பீச்சில் ஹை தலைவா ஹை பீச்சுங்கிறது ஆர்என்டி ரேடியோவில் வேலை பார்த்தவனா, ஆர்என்டி ரேடியோ அனௌன்ஸராக இருந்தவனா, உச்சரிப்பில் எவ்வளோ டெசிபிள் பேசணும், மைக்கை எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும், இவ்வளோ தூரம் பேசுனா
பட்டுக்கோட்டில் இருக்கணும் காதல் கேட்கணும் எனக்கு தெரியும். தூத்துக்குடி ஸ்டேஷன்லேருந்து பேசினோம்னா நாகர்கோவில் வரைக்கும் கேட்கலாம் எனக்கு தெரியும். மயில்டாக பேசினாவே எல்லாத்தையும் கேட்கறது தெரியும் எனக்கு. ஆனால் நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் சவுண்டாக பழக பழக நடிக்கிறேன்னா அது காரணம் வெயில் தான். வெயிலில் அப்படி நடித்ததுக்கப்புறம் அந்த கதை கேட்டுச்சு நடித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் போகிறேன், அந்த டேரக்டர் என்ன பண்ண இந்த படத்தில் ஒரு செட்டெலாம் நடிச்சிருவோம், வெயில் படத்தில் வந்து நல்லா ரவிவரை நடிக்கிறார் ஆனால் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, குறைச்சிருவோம்டாக்கா. குறைச்ச டேரக்டர் என்ன உடம்பு சரியில்லையா, நல்லா தான் இருக்கேன், ஏன்னா பழைய சிங்கத்தை காணுமே. அப்படியா சார், கொஞ்சம் செட்டிலாக நடிக்கலாமா, நான் அந்த படம் பார்த்தா உங்களுக்கு கமிட் பண்ணேன், எனக்கு அது வேணும், நடித்தாச்சு அந்த படம், அடுத்த படம் போகிறோம், இந்த படத்தில் எப்படி டேரக்டர் ஏமாதிரி செட்டில் நடிச்சிருவோம், செட்டிலாக சாரி ஷட்டிலாம் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஆள் தான் சார் நம்ம, நமக்கு தெரியாதா என்ன, அது 26 கேட்ட ஹேண்டில் பண்ண டேரக்டர் தான் நம்ம, அது எஸ்ஏ சூர்யான்னு ஒரு மிகப்பெரிய டேரக்டர் வந்து வந்தவனா, ஆக்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தவனா. அப்போ சரி ரெண்டாவது மூணாவது படத்துக்கு போகிறோம், அந்த டேரக்டர் சார் இந்த படத்தை தப்பாக நடிச்சுன்னு எனக்கு வேலை வாங்க தெரியல உங்களுக்கு நினச்சிருவாங்க, தயவுசெய்து அப்படியே நடிச்சு போயிருங்க, இல்லை எனக்கு பேர் கட்டுறோம். இப்படியே தொடர்ந்து கத்தி 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 நடிச்சு இதுவரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மாறினது எழில் சாருடைய டிரான்ஸ்மிஷன் தான், அந்த காமெடி ரோல். ஆக்டிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார், இன்னொன்று ஆக்டிங்னா என்ன, நிறைய பேர் விளக்கம்லாம் கொடுக்குறாங்களே, லேட்டஸ்டாக கூட நடிகர் சொன்னார் ஐயோ அந்த ஆக்டிங்கிறது இது பெரிய அந்த பதிலெலாம் நம்ம தவறாக சொல்லலை, அவ்வளோ தூரம் அது பேச வேண்டிய அவசியமான ஒரு வேலை இல்லை சார் ஆக்டிங்கு. ஈஸிங்கிறீங்களா, ஈஸின்னு சொல்ல முடியாது சார், டஃப்னு சொல்ல முடியாது சார், அது என்ன சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் சோகம் வந்தது இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் ஜாலி வந்தது இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தயக்கம் வந்தது இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அப்படி தான் ரியாக்ட் பண்ண போகிறோம், அதுதான் ஆக்டிங். அதில் என்ன வந்து கண்ணாலே நடிப்பார், புருவத்தை தூக்காமல் நடிப்பார், ஜாலையனை வந்து கொஞ்சம் கூட அசிங்காமல் நடிப்பார், கையை அப்படியே கரெக்டாக வச்சுருப்பார், இதெல்லாம் ஆக்டிங்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் நாட் ஆக்டிங். என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய மூக்கு சைஸுக்கு, என்னுடைய கண் சைஸுக்கு நான் ஒரு ஆக்ட் பண்ணுறேன், இதே கண் எனக்கு பெருசாக இருந்தால் சூப்பர் ஆக்டர்னு சொல்லுவாங்க, ஏன்னா கண்ணு பெருசாக இருக்குது, கண்ணு பெரிதாக இருக்கிறவங்களெல்லாம் சூப்பர் ஆக்டர்னு சொல்கிறதும், கண்ணு சின்னதாக இருக்கிறவங்க நடிக்கவே தெரியாதுன்னு சொல்கிறது சரியாயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண் அந்த அந்த ஹீரோயினை வந்து கண்ணுக்காகவே செலக்ட் பண்ணும்பார் சார் டேரக்டர், ஏன்னா கண்ணு வந்து பேசுமா, கண்ணெலாம் பேசாதா, அவங்களுக்கு இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அவங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், அதே சின்ன கண் உள்ளவங்க அதே தான் செய்வாங்க, ஆனால் பெருசாக இல்லாத மாதிரி தெரியும். நமக்கு கடவுள் கொடுத்த உறுப்பை வச்சு நம்ம பண்ணுறது தான் ஆக்டிங், எனக்கு கண்ணு பெருசாக இல்லையே, மூக்கு ஷார்ப்பாக இல்லையே, உயரமாக இல்லையே, அப்போ தான் ஆக்டிங்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க, அது கிடையவே கிடையாது. ஆக்டிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்தது. இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபாரின் ஃபிலிமை பாருங்கள், ஃபாரின் மொழியை பாருங்க, அங்கே எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, ஷட்டில் ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறம்மா, நான் கேட்குறேன், நம்ம இங்கேருந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிடுவோம், என்ன கூடுவேன், ஏக்கா கீதாக்கா கொஞ்சம் மிளகா படி கொடுத்து விடேன் அப்படிம்பாங்க, வீடு அடுத்து ஒரு செவ்வறு தான் கேட்போம், இதுக்கு இவ்வளோ சவுண்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை, லேசாக திரும்பி ஏக்கா கொஞ்சம் மிளகா படி இருக்கா கேட்டால் போதும், ஏக்கா கீதாக்கா நீ ஏன் பேசுகிறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஊறி போன அந்த சத்தம் சத்த ஒலிகள் இப்படி தான் பேசுவோம், ஏன்னா அந்த காலத்துலேருந்து டே கராமே வாடா இங்கே தான் இருப்பேன், இப்படி பேசி பழகியிருக்கோம், அதனால் ஃபாரின் எப்படியா கூப்பிடுவான், இங்கே இருக்கும் அந்த பேபி அங்கே இருக்கும், ஐ ஸ்வீட்டி கம்மி அப்படிமா, அவ்வளோதான் சொல்லுவான், அவனுடைய பழக்கத்துக்கு அவனுடைய கல்ச்சருக்கு அவன் பழகின ஒளியை அவன் பயன்படுத்தினான், நாம் நம்முடைய பயன்படுத்துகிறோம். இதை நான் வந்து ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன், எல்லாமே செட்டில் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பண்ணுற கேரக்டர் எந்த லைஃப்லேயே யாராவது பண்ணுறாங்களே, இயல்பா கோவம் வந்தால் கத்தான் செய்கிறான் மனுஷன், செட்டிலாக கோவம் போடுறா சொல்லுங்க, நான் என்னால் நீங்கள் செட்டிலாக கோப்பிடுங்க, ஒன்று நான் கோவப்படுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவம் வந்தா ஏ பர அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதை செஞ்சால் ஏன் அதுக்கு ஓவர் ஆக்டிங் பேர் வைக்கிறீங்க, ஏன் எல்லாருமே மைண்டில் மைண்டில் ஓட்டிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருக்கானா, உள்ள ஒன்று வச்சுருச்சு அப்படியா, சரி நான் பார்த்துக்கணும் இப்போ, சரி இப்படி யார் பேசுகிறா அவ்வளோத்தில், தமிழ்நாட்டில் யார் பேசுகிறா, கோவம் வந்தால் கத்தி தாங்க கோவப்படுறான், சந்தோஷமான ஹஹான்னா சரிக்கிறான், அதுக்கு நீங்கள் வந்து ஓவர் ஆக்டிங் பேர் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கல்ச்சரை ஒழுங்காக கற்றுக்கல, இல்லை ஃபாரினரை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் அர்த்தம், அதற்கடையில் உள்ள ஃபிலிமை பார்த்து நீங்கள் அவன் அவன் நேச்சருக்கு அவன் பண்ணுறான், அவன் இயற்கைக்கு அவன் பண்ணுறான், நம்ம இயற்கையோட நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறீங்க, நாம் கத்தி பேசுபவர்கள், நம்மளுடைய உணர்ச்சிகளை உணர்ச்சி பொங்க வெளிப்படுத்துபவர்கள், அந்த ஆக்டிங் நீங்கள் ஓவர் ஆக்டிங் சொன்னீங்கன்னா அது நிறைய பொறுத்தது பெஸ்ட் ஆக்டிங். ஓகே, அதே மாதிரி கண்ணா வந்து சிமிட்டாமா நடிக்கணும், ஏன் சிமிட்டாம் நடிக்கணும், இப்போ நான் பேசிட்டு இருக்கும் 100 சிமிட்டு இல்லை, ஏன் சிமிட்டாம் நடிக்கணும், சிமிட்னா அவங்க வந்து சிறந்த ஆக்டர் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சார், பொதுவாக எனக்கு தெரியல சிறந்த பற்றி, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு, அது சிமிட்டா சார், எதுக்கு சிமிட்டாமல் இருக்கணும், உங்களுக்கு ரீதி கடைக்கு போகிறதுக்கும் ட்ராலி போகிறதுக்கும் சிமிட்டாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க, எதுக்கு சிமிட்டாமல் இருக்கணும், சிமிட்லாமே சிமிட்டா தெய்வ குத்தமாக என்ன, நான் பேசிட்டு இருக்கும்போது என்ற கேள்வி கேட்கும்போது ஒரு 4 கண்ணு சிமிட்டுச்சு, நாங்கள் சிமிட்டாக பேசினா கல்லில் தண்ணி தான் வரும் சார், இது என்னென்னா
ஒரு ஒரு குருகிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு சிஷியன் ஃபாலோ பண்ணுற விஷயம் தான், தொண்டு தொண்டு. அப்படி சில ஆட்கள் மாறுறாங்களே வெளியே, எல்லாருமே சிமிட்டாமல் அடிங்கலாம் சொல்கிறது இல்லை. அப்போ யார் சொன்னா உங்களுக்கு சிலவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புருவம் தூக்கும், நீங்கள் கேள்வி கேட்கும்போது தூக்குது புருவம் தூக்காமல் அடிங்கன்னு சொல்லுவாங்க. அவன் பாடி லாங்குவேஜுக்கு அவனுக்கு அது வருது அவ்வளோதான், நமக்கு புருவமே தூக்காது. இப்போ எனக்கு பேசும்போது கை மொழி நிறையா வரும், சிலவங்களுக்கு கையே வராது, இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அவங்களுடைய உடல் மொழிக்கு ஒரு ஒரு ஆக்டிங் இருக்குது, அதை நம்ம வந்து ஓவர் ஆக்டிங் ஷட்டில் ஆக்டிங் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதை நான் சொல்லுவேன். ஓகே சார், ஆக்டிங்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குருநாதர் எஸ்ஜே சூர்யா சார் இருக்கு, ஆனால் இல்லை இந்த மாதிரி அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்களா? அவர் சூர்யா சார் என்னென்னா அவர்கிட்ட வந்து ஒரு ரிஃபைன்டு ஆக்டிங் நீ பார்க்க முடியும். எங்கே கத்துறது, எங்கே கத்தாமல் இருக்கணும், கத்தினாலும் வேகமாக கத்துறது, கத்தாமல் இருந்தாலும் அமைதியாக கத்துறது, இப்படி நிறைய ரிஃபைன்டு ஆக்டிங்கை வந்து நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து கேரக்டர் தான் அவரும் வச்சு செலக்ட் பண்ணிக்குவார். அவருக்கு வந்து இந்த நிறைய அவர் வந்து ஹாலிவுட் ஃபிலிமெலாம் நிறைய பார்ப்பார். ஹாலிவுட்ல ஹீரோயின்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுவார் நிறையா. எனக்கு என்ன போட்டு நிறைய மாதிரி பாருங்கள், அவர் எப்படி சீக்கிரம் பாருங்கள், பாருங்கள் லீப் மூமெண்ட்டை பாருங்கள், அப்படியே சொல்லி சொல்லி பண்ணார். எனக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அவர் தான். இன்றைக்கி அவர் குஷி படங்களில் ஜோதிகா மேடமாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஜே சூர்யா சார் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜோதிகா மேடம் பண்ணாங்க. நான் அப்படியே இமிட்டேட் இமிட்டேஷன் தான் எனக்கு தெரியும். வாலியில் கூட சிம்ரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எஜே சூர்யா சார் பண்ணுறது தான். அவ்வளோ அருமையான ஒரு நடிகர்கள் தான் நான் வந்திருக்கேன். அப்போ எனக்கு நடிக்க தெரியாத நமக்கு வாய்த்த படங்கள் அப்படி எல்லாம் மாற்றுனீங்க சார். சரிதா, அப்போ நீங்களே பண்ணிடலாம்ல சார். ஏன்னா இந்த ஆமாம் சார், என்னென்ன சார், இது சினிமா இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமி இல்லையா, ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி நானே பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹீரோவாக ஒரு மார்க்கெட் வேணும். இப்போ பார்த்திபன் சார் மாதிரி, ஒரு சேரன் சார் மாதிரி, நான் ஒரு டைரக்டராக நம்ம ஆக்டராக ப்ரூவ் பண்ணியிருந்தோம்னா நானே பண்ணிடலாம். இப்போ என்னை பண்ண வைக்கிறது ரெண்டு பேரும் டைரக்டர் வர்றாங்கண்ணா, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு தான் பயமாக இருக்கு. ஏன் பயமாக இருக்குன்னா, கடவுள் எனக்கு வந்து நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் வில்லன் சேரில் உட்காந்து வில்லன் தான் பண்ண வைப்பாங்க. இந்த டென்ஷனில் எனக்கு நிறையா வில்லன்களை வந்து காமெடி பண்ணுறாங்க, அதை தொடங்கி வச்சது நான் தான். அசோகன் சார் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் சீரியஸ் வில்லன்லாம் வந்தாங்க எல்லாமே. வில்லனில் காமெடி பண்ண முடியுங்கிற ட்ரெண்டை தொடங்கி வச்சது நான் தான், நான் கிடையாது டேரக்டர் எரியல் சார். அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள பல நண்பர்கள் டேரக்டர் வில்லன் நடிகர்லாம் நீ காமெடி பண்ணுறாங்க. அப்போது நான் வந்து ஒழுங்காக காமெடி பாதையில் போயிட்டு ஏதோ கடவுள் முடிந்து சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு போய் ஒரு ஒன் இயர் அதில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கேப்பில் வந்து நமக்கு நம்மளுடைய படங்கள்லாம் கம்மியாகி என்ன இருக்கிறதையும் தொலைச்சிருவோம்னு ஒரு பயம் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதே இது இதுலேயும் இருக்குல்ல சார், இப்போ வில்லன் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு வந்து வந்து காமெடினா நடிக்கணும் அப்படிங்கிறப்ப இது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, இந்த ரூட்லேயே மாறணும் எனக்கு பலபடி ஒரு வெயில் ரயமுறையா தேவைப்படுறேன். எல்லாமே சொல்லுவாங்க, இப்ப டைரக்டர் ராம்பாலா சொன்னார், தலைவா உங்களுக்கு காமெடி செட் ஆகுது, படத்தை இன்னொரு படம் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக பண்ணியிருக்காரு, அவருக்கு எல்லாமே சித்தா வந்து ஆடியன்ஸ் அவர் அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு போயிட்டார். அது எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட், எல்லாருக்கும் அது கிடையாது. அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இமேஜ் உடைக்கணும், எனக்கு என்ன வேணாலும் இமேஜ் உடைக்கலாம். அது அப்படி நான் என்னை செட் பண்ணிக்கிட்டேன், இது ஒரு பிளான் தான். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இதில் வந்து இந்த பிளான்லாம் கிடையாது, இந்த என்னை செட் பண்ணுற அளவுக்கு எனக்கு உருவாக்குன வந்து வசந்தபாலன் சாருக்கு அப்புறம் இயக்குனர் எழில் தான் எனக்கு வாழ்க்கையை இப்போ என்னை வாழ்க்கையை வந்து திசை திருப்பி விட்ட ஒரு ஒரு மனிதர். அவர் வந்து என்னை காமெடினா வில்லன்னா ஆக்கலைன்னா ஆடியன்ஸ் எவ்வளோ ரீச் ஆகிருக்க மாட்டார், வெறும் வில்லனாக நடிச்சிருந்தோம்னா அவ்வளோ ரீச் கிடைக்காது. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எழுது சார். உங்களோட இன்புட் எதுவும் இருந்துச்சா சார்? ஏன்னா நீங்கள் வந்து எழுத்து இயக்கம்லாம் நான் பேசிக்கலாம் சார், நான் பேசிக்கலாகவே காலேஜ்லேயே வந்து நிறைய ஃபன்னியாக ட்ராமா போட்டு ட்ராமா போட்டு நான் பேசிக்கலாம். இந்த உருவத்துக்கும் என்னை எதுக்கு சம்மந்தமே இருக்காது, நான் பயங்கர காமெடி பார்ட்டி பேசினாவே கலகலன்னு இருக்கிற ஒரு ஆள் தான் நான். அதை கண்டுபிடிச்சது யாருன்னா எழுது சார். வசந்தபாலன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நடிக்கணும்னு சொல்லும்போது ஓகே நடிக்கிறேன், ஆனால் சீரியஸ் பண்ணிக்க மாட்டேன் தெரியவா. அதில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கேன் நாலு பேர், அதில் ஒரு ஆளை போட்டிருக்கேன் காமெடி பண்ணிடுவாங்க. ஹலோ, உங்களுக்கு காமெடி நல்லா வரும் ஆனால் ஃபேஸ் சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டார். இது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆகிடுச்சு, என்ன ஃபேஸ் சீரியஸாக இருக்குது நல்லா காமெடி வருன்றாரு, இது யாராவது உடைக்க வரமாட்டாங்களா அப்படின்னு பல நாள் வேண்டுதல். அப்போ தான் எழில் சாரோட ஒரு டீ பாட்டிங்கிற ஃபங்க்ஷனில் ட்ராவல் ஆகி போகும்போது நான் அடித்து காமெடி வச்சுட்டே இருப்பேன், கடுப்பை அவங்களுக்கு கத்த ஆரம்பிச்சு சார்.
ஏங்க அவனை வில்லாக்குறது சார் நான் டேட் வசந்தமா ஓ அப்படியா ஏன் வில்லாகுனீங்க நீங்க நீங்க சரியான காமெடி பாட்டி தலைவா நீங்க இந்த வாயை தோறதா கொட்டுது ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து துள்ளாத மன்னன் துள்ளும் பெண்ணின் மனை துள்ளும் காமெடி பின்னி படம் எடுக்கிறாள் அவர் வாயில வரும் நான் அதை நம்பிட்டேன் சார் உண்மையா சொல்றீங்க சார் நான் பயங்கர வில்லா நடிச்சு கொடூர வில்லா நடிச்சிட்டு இருக்கேன் படம் படத்துல ரெண்டு சோலோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் எவ்வளவு காமெடி ஆக்க மாட்டாங்க நீங்களே வந்து அதை செய்யுங்க ஹலோ என்னங்க எனக்கு வரம் கொடுத்தா எங்கத்திலே கை வைக்கிறீங்க அப்படின்னாரு இல்லை சார் வேற யாரும் ரிஸ்க் எடுக்க முடியாது யாரு உணர்ந்தாங்களோ அவங்க தான் செய்ய முடியும் மனங்கொத்தி பறவை அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அதுதான் மனங்கொத்தி பறவை அதுல வந்து செமி வில்லனாக்குனாரு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த மச்சாவன் ஒரு காமெடி அந்த சிங்கமொழி சார் அடிச்சுட்டு போகிற காமெடி பயங்கர ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கும் சூரி சாருக்கும் ட்ராக் வச்சு வில்லன்லேயே காமெடி ட்ராக் வச்சு ஒரே படம் தான் கிளைமேக்ஸில் வந்து சிஎஸ் கேசர் டான்ஸ்லாம் அப்படியே இன்னைக்கு மீன் டெம்ப்ளேட் ஃபுல்லாக இருக்குது ஆமாம் ஆமாம் சார் பயங்கரமான மீன் டெம்ப்ளேட் ஐயோ பெரிய அந்த தேசிங்கராஜ் நானும் சூரி சார் பக்கத்தில் இருந்து மாமா மாப்பிள்ளைங்கிற ட்ரெண்ட் இருக்கேன் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு தின பத்திரிகையில் அப்போ அந்த காமெடி வில்ல நடிக்கும் போது எனக்கு ரொம்ப அந்த சீன் வந்து முடியிற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் சின்ன டென்ஷன்ல தான் ஒரு வில்ல நடிக்கும் சார் உடம்புல உள்ள பல பேர் பார்சல வந்து வீக் ஆகிட்டு தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம நடிக்காம இருந்தா நான் அதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பெரிய